ஓகே கார், ஸோ இன்னி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பை பண்ணணும், எந்த இடத்த நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளாக கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே ஸோ ரைட்டு ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எங்கே பை பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கான ஒரு டே நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம காயை நம்ம சொல்லிடணும் ப்ரோ. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டை முடிச்சு 20,000 அதை முடிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்சைட் இருக்குது அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட், மெதுவான மூமெண்ட், நான் சொன்ன மாதிரியே மெதுவாக பயம் போய் நிறுத்துவோம் ப்ரோ. நான் சொல்லியிருந்தேன் க்ளீனாக அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஓகே ஸோ ரைட்டு ப்ரோ. ஸோ இன்றைக்கான ஒரு தேர்தல் எனக்கு நிறைய பற்றியாக முடிஞ்சு, நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்துச்சிங்க. ஓகே ஸோ ரைட்டு ப்ரோ, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒரு போயிடலாம் ப்ரோ. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 or 2 டேர்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது ப்ரோ. ஒரு நாளைக்கு என்ன பாருங்க, ஒரு தேர் இல்லையா அதிகபட்சம் 2 தேர், அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது ப்ரோ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. நம்ம தேர்ஸ் அதாவது பிகினர்ஸை ஏன் நிறைய லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது போடும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரமாட்டுறாங்க ப்ரோ. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் செய்யர்ஸ். ஓகே ஆப்ஷன் செய்யர் வருஷத்துக்கே 50% தான் ப்ரோ ரிட்டர்ன் சொல்லிடுவான் சரிங்களா. ஆப்ஷன் செய்யறது 50 லட்சம் 50 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறான் ப்ரோ, அவனே வருஷத்துக்கு 50% தான் எடுக்கிறான் ப்ரோ வருஷத்துக்கே ப்ரோ. ஸோ நம்ம ஆப்ஷன் பையிங்கனா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 20 to 40% எடுத்துட்டு தான் நீங்கள் கோடிஸ் வர ப்ரோ நீங்கள் சரியா. ஈஸியாக எடுக்க முடியும் ப்ரோ, ரொம்ப டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும், ப்ராஃபிட் அப்படியே உங்களால் டேர்ன் பண்ண முடியும். ஓகே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க ரைட்டா. ஓகே ப்ரோ ஸோ நான் யாருமே டெலிட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ டெலிட் பண்ணியாச்சு. ஸோ நான் ட்ராயிங்ஸும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஐயோ அடப்பாவி ரைட், இன்றைக்கி இதை டெலிட் பண்ண முடியும். ஆ ஸோ நான் ட்ராயிங்ஸும் நான் டெலிட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இங்கே நீங்கள் எங்கே ப்ரோ என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்லிட்டு போகிறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் எந்த இடத்துல தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் சரியா. இது கூட நீங்கள் அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க ஓகேவா. ரைட் ப்ரோ, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ நீங்கள் எங்கே ப்ரோ ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிறையா கவனிங்க ப்ரோ. ட்ரேட் வந்து நீங்கள் ப்ரோ ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக உங்கள் ப்ராஃபிட்டபிளாக ஆக்க முடியும். இங்கே வந்து பாருங்க மார்க்கெட் இங்கே. ஓகே இந்த இந்த இடத்த வந்து மார்க்கெட் கீழே வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே அதாவது அந்த இடத்த உங்களுக்கு இந்த எவையப்பட்டிருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்க ப்ரோ, மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கே தொட்டுட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, டவுன் வந்துச்சு கரெக்டாக. ஸோ இந்த இடத்த அதாவது இந்த கேண்டல் ஓகே இந்த இடத்த நீங்கள் புட்டு போகாமல் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புட்டு எங்கே ப்ரோ போகணும் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு சில டைப் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் இருக்குது ப்ரோ. ஓகே இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் நல்லா கவனிங்க, மார்க்கெட் என்னாச்சு, மேலே போயிட்டு கீழே எங்கே வரலாம், இங்கே தான் வரலாம் கரெக்டாக இந்த கேண்டல் ஓகேவா. ஸோ அப்போ நீ எங்கே ப்ரோ புட்டு பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, மார்க்கெட் உயிரை வாங்கும்போது தான் ப்ரோ நீங்கள் பை பண்ணணும். உயிர் வரும்போது இந்த கேண்டல் யோக நீங்கள் புட்டை பை பண்ணலாம். யோ ப்ரோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 1:2 ratio தான் நீங்கள் வைக்கணும். ஓகே 1:1, 1:2 10 points தான் ஒரு 10 points டார்கெட் தான் டார்கெட். ஓகே ஸோ என்ன போயிட்டு இருக்கோ, ஆப்ஷன் பையர்ஸ் பிகினர்ஸ் 1:1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1:1, 2 trades ஒரு நாய்க்கு 1:1, 2 trades இருக்காது. அதுக்கு மேலே போகாதீங்க, வேண்டாம் நமக்கு ப்ராஃபிட் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணி எமோஷனாக யாஸ் தான் பண்ணுவீங்க, வேண்டாம். ஓகே இப்போ அப்படியே அடுத்தது வாங்க, அடுத்த ட்ரேடும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க ப்ரோ, மார்க்கெட் கரெக்டாக இந்த எவ்வளோ பட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ நீ என்ன பண்ணலாம் ப்ரோ, இந்த கேண்டல் ஓகே இந்த கேண்டல் யோகா நீங்கள் போய் புட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 points. ஸோ 10 point டார்கெட் வச்சு 10 point அசால்ட்டாக உங்களால் எடுக்க முடியும் கரெக்டாக. ஸோ நான் நிறைய எக்ஸாம்பிள் தரேன் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎம் டேரஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ சரியா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போது டிசம்பர் மாதம் பேட்ச் வந்து போயிடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் ப்ரோ இருக்குது. ப்ரோ நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எய் மார்க்கெட் தான் நான் நடத்த போகிறேங்க. மண்டே டு ஃப்ரைடே எய் மார்க்கெட்டை இங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க ப்ரோ, கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, எய் மார்க்கெட்டை வரும்போது உங்களுக்கு டவுட்ஸாக எய் மார்க்கெட்டை தான் வரும். ஸோ அதனால் நீ என்ன பண்ண, உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைவ் மார்க்கெட் அப்படின்னும் போது நிறைய விஷயம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தடவை கூட நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே ஸோ ரைட்டு ப்ரோ, நீங்கள் என்ன கேஷ் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ட்ரேடிங்கை ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் நான் மனசு வச்சுன்னா போடுறோம், டிசிப்ளினாக நீங்கள் போடுறோம், நான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிடுறேன். ஓகே, பட் டிசிப்ளினாக இருக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா. ஓகே, சிம்பிள் தான் ப்ரோ. ஓகேவா? ஸோ ரைட், நான் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, மார்க்கெட் இருந்தாச்சு, மேலே போயிட்டு கீழே வரேன். எங்கே ப்ரோ இருக்கா? இங்கே. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுறேன், இண்டிகேட்டர் நான் சொல்லிடுறேன், ரெண்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் சொல்லிடுறேன், என்னது ரைட்டு இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்லிடுறேன், இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் இருக்கட்டும். ஸோ நான் டேட் பண்ணிடுறேன், அது டேட் பண்ணிடுறேன். இன்னும் நான் இண்டிகேட்டர் ப்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு இண்டிகேட்டர் ப்ரோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபி, பிபின்னா ப்ரோ புனியன் பேண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் லைக் போனால் பரவாயில்ல, நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிங்க சந்தோஷம் ப்ரோ, அது போடுறாங்க சரியா? ரைட், இங்கே வந்து பாங்க பிபி. ஓகே, ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா ஆர்எஸ்ஐ. ஓகே, ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ப்ரோ. இண்டிகேட்டர்ஸ் செட்டிங்ஸ் அப்போ என்ன மாற்றணுமா ப்ரோ கேட்டீங்க, மாற்றணும். ஓகே, நான் என்ன பண்ணேன், செட்டிங்ஸ் வரேன். செட்டிங்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஈஸியான செட்டப் தான், கஷ்டம் ஆகும். ஜஸ்ட் இங்கே 20 லென்த்து 20 இருக்கிற ப்ரோ, அந்த 20ன்றது அப்படியே இருக்கட்டும். ஓகே, 20 ரைட்டு. ஸோ இது என்ன மாற்றணுமா ப்ரோ கேட்டீங்க, அதை நீ எதுவுமே மாற்றாத தேவசம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதான் நான் எது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இங்கே வாங்க ஆர்எஸ்ஐ, இந்த ஆர்எஸ்ஐயை மாற்றணுமா கேட்டிங்கன்னா மாற்றணும். ஆர்எஸ்ஐயை மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும் சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்கே ப்ரோ, அது 7 மாற்றுறீங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க, லென்த்து வந்து 7 அப்படின்னு மாற்றுறீங்க. ஓகே, மாற்றிட்டீங்க, அவ்வளோதான் ப்ரோ. இதான் ப்ரோ மேட்டர் ப்ரோ. சைடு வேஸை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. சைடு வேஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போகிறோம், அசால்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போது இங்கே வந்து பாருங்க ப்ரோ, நமக்கு படணும் பட்டாரா? ஓகே, என்ன பண்ணுங்க, மார்க்கெட் கரெக்டாக இந்த ஜோனை தொட்டுட்டு மேலே போயிருக்கா. ஸோ பிபியும் பாருங்க, புனியன் பேண்ட்ஸ் ப்ரோ. இந்த புனியன் பேண்ட்ஸ் அப்படின்னு வாங்கும்போது நீங்கள் என்ன ப்ரோ பார்ப்பீங்க ப்ரோ, புனியன் பேண்ட்ஸ் அப்படின்னு வாங்கும்போது என்ன பண்ணணும், மார்க்கெட்டு பார்க்கும் போய் இங்கே பட்டானா மார்க்கெட் இங்கே வாங்கணும் கரெக்டாக. இங்கே எதை பர்ச்சேஸ்னால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகணும் கரெக்டாக. ஆமாம், ஸோ இந்த இடம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகும், இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, ஒரு அர்ஜென்ட் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஒரு கால் ட்ரேட் போகிறீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு கால் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னும் போது, இதை நீங்கள் சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு டக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பாருங்க, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை ப்ரோ. ப்ரோ நீங்கள் எவ்வளோக்கோ கன்ஃபர்மேஷனோ ட்ரேட் போகிறீங்க, அவங்களுக்கோ நல்லது ப்ரோ சரிங்களா? ரைட்டு, நம்ம இந்த ஆஃப்லைன் கேஷு ஆன்லைன் கேஷும் நான் இதுதான் சொல்வேனே உங்களுக்கு ப்ரோ, ட்ரேடு கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். அதேமாதிரி மார்க்கெட் ஒரு சைக்காலஜி, மார்க்கெட் ஒரு சைக்காலஜி எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, மார்க்கெட் ஒரு லொக்கேஷன் ப்ரோ. மார்க்கெட் எந்த இடத்துல எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வைக்குது, அந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்ற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா ப்ரோ? நீங்கள் ட்ரேடிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ண கண்டுபிடிச்சியா, நீங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. மார்க்கெட்டிங் வந்து திரும்ப போடு அங்கேருந்து வர போடுன்னா ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ ப்ரொடெக்ட் பண்ண கண்டுபிடிச்சா அந்த ட்ரேட் எடுக்காமே எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ரோ, மினிமம் நிஃப்டியை வந்து ஒரு 15 பாயிண்ட் கொடுக்குறேன்னா அந்த ட்ரேடுக்கு நீங்கள் போகவே தேவை. ரைட்டா? ரைட், இப்போ நீங்கள் வந்து பாருங்க மார்க்கெட் என்னாச்சு, இந்த இடம் கரெக்டாக ப்ரோ தொட்டுட்டு மேலே போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடம் நான் கவனியன், இந்த இடத்த நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கால் பை பண்ணியிருப்பேன் ப்ரோ. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ரோ. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ஒரு சைடு வைஸ் மார்க்கெட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். இங்கே வந்து பாருங்க கரெக்டாக பாருங்க ப்ரோ, இந்த இடம் இந்த கேண்டை வைத்தவன் நீ என்ன பண்ணியிருக்கான், புட்டு தைரியமாக நீங்கள் புட்டு எடுத்துருக்கான். ஸோ 10 பாயிண்ட் தானே ப்ரோ, நம்ம வந்து அதிகமாக கேட்கணும். 10 பாயிண்ட் தாராளமாக பிடிக்காமே அப்படியே இங்கே வாங்க. திருப்பி என்னாச்சு, மார்க்கெட்டு கொடுத்தான், திருப்பி மார்க்கெட் உயிரை வந்துட்டு இங்கே கரெக்டாக திருப்பி மேலே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த கேண்டை ஹை எடுத்துருக்கான். ஸோ நமக்கு தேவையோ ஒரு 10 பாயிண்ட்ஸ். இந்த கேண்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 10 பாயிண்ட் எஸ்ட் எடுத்தாயிருக்கும், பிரச்சனையே கிடையாது. திருப்பி சைடு வேஸை சூப்பராக இருப்பான் பையன், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கரெக்டாக. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எப்படி ப்ரோ இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே வாங்க, இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு அனலைசஸ் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. இங்கே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட மார்க்கெட் என்ன ஆகிருக்கு ப்ரோ, 1, 2, 3 இந்த பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்.
ஆக மட்டும் மார்க்கெட் நாயக்கு இந்த இடத்தையே ஒரு பிரச்சனை கரெக்டா? ஆமாம். ஸோ மார்க்கெட் நாயக்கு கரெக்டாக இந்த இடத்த பட்டுட்டு மார்க்கெட் நாயில் டவுன் ஆகணும். ப்ரோ இப்போ நான் எங்கே ப்ரோ புட்டை பை பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்க இந்த கேண்டல் யோகா தான் நீங்கள் புட்டை பை பண்ணிக்கணும். இது கீழே மார்க்கெட் வரும்போது பட் மார்க்கெட் வாங்கினேன். ஸோ அதனால் நோ ட்ரேஸ், ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. ஐயோ ப்ரோ நான் இந்த கேண்டல் யோ அதிகமாக போய் எடுக்கணும் எடுக்கக்கூடாது, அதுதான் தப்பு. அப்படியே இங்கே வாங்க, மார்க்கெட் உள்ளே வந்துட்டான், இங்கே வெய்ய போவானா? ஸோ பிபி வாஸ்ட்டு மார்க்கெட் வெய்ய போகுது. ஸோ இந்த இடத்துல அப்போ நீ என்ன பண்ண, தைரியமாக நீங்கள் கால் பை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தானே ப்ரோ, 10 பாயிண்ட் தாராளமாக பிடிக்கலாம் ப்ரோ. ஸ்கேப்பிங் பண்ணலாம் ப்ரோ நீங்கள். ப்ரோ பிகினர்ஸ் தான் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று ரெக்வஸ்ட் தான் நான் கேட்டுக்கிறேன், 1:1 போங்க. ஒரு நாளைக்கு 2 தேதிக்கு மேலே பண்ணாதீங்க ப்ரோ. நீ நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து டக்குன்னு ப்ராஃபிட் பண்ணினா கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கோ அது உயோ ஊறுதிங்களோ அவ்வளோக்கோ நிறைய விஷயம் கட்டுப்பீங்க ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டை ட்ரேடே பண்ண தேவைய, ட்ரேடே பண்ணாதீங்கன்னு தான் நான். ட்ரேட் பண்ண தான் நீங்கள் எமோஷன் ஆகி ஓவர் ட்ரேனிங் பண்ணி யாஸ் பண்ணுறீங்க, ட்ரேடே பண்ணாதீங்க ப்ரோ. இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் கற்று நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது ட்ரேடிங் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை மட்டும்தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தக்க தக்க தக்கன்னு அத்தை கட்சிட்டே இருக்கும். மிச்சம் எந்த பிஸ்னஸுமே உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்காம போகும். ஆனால் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நோ ப்ராப்ளம், கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரோ ட்ரேடிங்கில். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் வந்து அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், திருப்பியும் மார்க்கெட் நாயக்கு திருப்பியும் மேலே கரெக்டாக நல்லா பார்க்குது ப்ரோ. இந்த இடத்துல சூப்பரா இந்த இடம். ஆனால் நமக்கு இந்த பிபி படுத்தணும் ப்ரோ, பிபி படைய நோ ட்ரேஸ். நமக்கு இந்த இடத்த படணும், மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், ஓகே? அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, மார்க்கெட் உள்ளே வரோம். அப்போ நீ என்ன பண்ணலாம், இந்த இடத்த நீங்கள் போய் புட்டை பை பண்ணலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் போட்டு மூவ் பண்ணுங்க, இன்னும் இதை போய் 10 பாயிண்ட் 500 ரூபா ஒன்றும் பிரச்சனை, அவன் யோயோவோ யாஸ் பண்ணுறோம் கரெக்டாக? ஸோ நீங்கள் பிகினர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸாக நான் வரேன் ப்ரோ அப்படின்னாக்க நான் கையெடுத்து கும்பிடுவேன், வாப்பா தம்பி யாஸ் பண்ணாமல் வாப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான். என்ன ப்ரோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து யாஸ் பண்ணிட்டான் ப்ரோ வராங்க எனக்கு, அதுதான் இப்போ நான் ட்ரேடிங் கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் யாஸே பண்ணேன், கம்மியாக பண்ணேன் யாஸ் தான், ஏன்னா என்கிட்ட கற்றுக்கும் போது காசு. ஆனால் நீங்கள் இப்போ வர முடியாத காசு வச்சு யாஸ் பண்ணிட்டு வரீங்க, ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. என்ன பண்ண ப்ரோ, மார்க்கெட் உள்ளே வருது, திருப்பி மார்க்கெட் நிறையா உள்ளே வருதா? ஸோ அப்போ என்ன பண்ண, பிபி பட்டானா ரைட்டா? இந்த பேர் நீங்கள் புட்டுறீங்க, ஒரு அடி நீங்கள் இது வச்சுக்கவும் தேவை, ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. நான் ட்ரேட் இருக்கிறதுக்கு எப்போ பாங்க, மார்க்கெட்டிங்கிறது உயிர் வருது கரெக்டாக, எங்கே வரும் இந்த கேண்டல் உயிர் வந்துட்டாம்போம் கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டல் ஹை இங்கே போய் தான் எடுத்துக்கணும் நீங்கள். பட் எனக்கு உங்களுக்கு வராது, விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு புட்டிங்கன்னு அவசியமாக என்ன பண்ணு, மார்க்கெட் திருப்பி உயிர் வரானா? என்ன பண்ணுங்க இந்த கேண்டல் தைரியமாக இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கேண்டல் ஹை எடுங்க. ஏன்னா பிபி பட்டு தான், பிபி பட்டு தானே மார்க்கெட் மேலே தான் வந்துட்டாகணும். ஸோ 10 பாயிண்ட் கொடுக்குறமே தப்பே கிடையாது, தாராளமாக பிடிக்கும் ஓகே. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சைட்வேஸ் மார்க்கெட்டை நல்லாவே ஒர்க் ஆகுது ஓகே ரைட்டு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து என்ன டவுட்னா நாளைக்கு ரைவேக்காக நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. நாளைக்கு நம்ம ரைவேக்கும் பார்ப்போம் ஓகே. தேங்க்யூ கைஸ்.